நம்ம திருச்சி தம்பரம் நம்ம சிவசிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்ய அனைத்தும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ராஜாத்தி அம்மாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். அருமையான தலைப்பு, அம்மா சொல்லி ஆரம்பிப்பாங்க. சிவாய நம திருச்சி தம்பரம். சிவசிவ அன்பே சேனல் டெலிகிராம் சேனல் நேயர்களுக்கு, நிர்வாகி சிவபாலகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நேரலை சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக திதி மற்றும் ஜோதிட பரிகாரங்கள். தலைப்பு: பஞ்ச அங்கங்களில் ஒன்றான திதி, யோகம், கரணம், ராசி, நட்சத்திரம். அண்டத்தில் உள்ளவர் குரு பகவான், நம் பிண்டத்தில் உள்ளவர் சனி பகவான். முந்தைய பதிவுல நம்ம கர்ணநாதனை பத்தி பார்த்தோம். இப்ப இன்றைய பதிவுல திதி, திதியை இயக்குபவர் யாருன்னு பாக்குறப்ப, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். அப்ப பிறக்கும் பொழுது நாம ஒரு ஜாதகத்துல நட்சத்திரங்களை பார்க்கணும். ஒரு குழந்தை பிறந்தா என்ன நட்சத்திரம் தான் நம்மளை கேட்பாங்க. நம்ம கோவில்களில் அர்ச்சனை செய்யும் பொழுதும் நட்சத்திரங்களை வச்சுதான் அர்ச்சனை செய்வோம். இறக்கும் பொழுது திதியை பார்க்கணும். அந்த திதியை இயக்குறவரு சுக்கர பகவான். திதியை வந்து நாம என்ன திதியில அவர் இறந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து, அந்த திதிகள்ல நாம போஜனங்கள் கொடுத்தாக்கள் மட்டும்தான் அவங்க மூதாதையர்களுடைய ஆன்மா மோட்சத்துக்கும் போகும். அந்த மோட்சத்துக்கு யார் கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு இன்னும் இருக்கு. அந்த மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறது அக்னி பகவான், அவருடைய மனைவி சுவாகா தேவி தான் அவங்க கிட்ட சேர்த்துறதா ஐதீகம். அப்பேற்பட்ட அருமையான திதியை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம். திதிகள் என்பது 30. திதினா என்ன? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம்தான் திதி. சூரியனுடைய ஒளிக்கற்றைய சந்திரன் உள்வாங்கி அத கொண்டு வர்றதுக்கு பேரு தான் திதி. திதி என்பது 30 திதிகள் உள்ளன. நம்ம பிறக்கும் பொழுது ராசிகளை பார்த்திருப்போம், லக்னங்களை பார்த்திருப்போம், இந்த திதியை பத்தி நம்ம பார்த்திருக்க மாட்டோம். திதியை பார்க்கணும். தலையெழுத்துங்கிறதே திதி தான். திதியை பிடித்தால் நம் விதியை வெல்லலாம். அப்ப 30 திதிகள் இருக்கின்றன. அமாவாசை பௌர்ணமியோட சேர்த்தி மொத்தம் 30. எல்லாரும் ஜனன ஜாதகத்துல 30 திதிகள்ல ஒரு திதிகள்ல தான் பிறந்திருப்போம். நாம எந்த திதியில பிறந்திருக்கிறோம், அந்த திதியினுடைய சிறப்பு என்ன, அந்த அப்ப தேய்பிரியில பிறந்திருந்தாலும் வளர்பிரியில பிறந்திருந்தாலும் நம்ம அந்த திதிக்கு உண்டான கோவில், வளர்பிரியில பிறந்தவங்களுக்கு ஒரு தெய்வமும் தேய்பிரியில பிறந்தவங்களுக்கு ஒரு தெய்வமும் இருக்கு. அந்த ஆலயங்கள் சென்று இவங்க வழிபடும் பொழுது இவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் சிறப்பாக நடக்கும், எந்த தங்குதடை இல்லாமலும் நடக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பிரதமை திதி. பிரதமைனா அம்மாவாசை, அடுத்து வர்றது வளர்பிறை, சுக்லபட்சம்னு சொல்லுவோம். அம்மாவாசை அடுத்து வர்றது சுக்லபட்சம். பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி அடுத்து வர்றது தேய்பிறைன்னு சொல்லுவோம். அமாவாசைனா சூரியன் சந்திரன் இருவரும் இணையும் நாள், அந்த டிகிரியை நாம அமாவாசைன்னு சொல்றோம். அதே மாதிரி சூரியனுக்கு 7 கட்டங்கள் தள்ளி, அமாவாசையிலிருந்து 15 நாட்கள், 7 கட்டத்துக்குள்ள 15 நாட்கள் தள்ளி சூரியன் சமசப்தமமா சஞ்சரிக்கும் காலம் 180 டிகிரியில பௌர்ணமின்னு சொல்றோம். அப்ப நிறைய இருட்டாகவும் காணப்படுறாரு, நல்ல வெளிச்சமாகவும் பிரைட்டாகவும் இருக்கிறார். இந்த காலகட்டங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். அமாவாசை என்று பள்ளி கொடுத்தல், கோவில் கெடா வெட்டுதல், பூஜை இதெல்லாம் வந்து நம்ம செய்யறது சிறப்பு. ஆனா பௌர்ணமிங்கிற நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் நம்மளுடைய குல தெய்வங்களை வெள்ளிக்கிழமையும் நிறைஞ்ச பௌர்ணமி திதியில போய் கும்பிடுறப்பதான் நமக்கு நிறைய ஆகர்ஷண சக்திகள் பூமியிலிருந்து கிடைக்கின்றன. பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்கள், மறைந்த ஞானிகள் இவங்கெல்லாம் பூமியில
நமக்கு மறைமுக சூட்சமா சஞ்சாரம் செய்யறாங்க. அன்னைக்குதான் கேது பகவானுடைய ஆதிக்கம் அதிகம். கேதுன்னா ஞானக்காரகன், அந்த ஞானம் நம்ம கோவில் வைப்ரேஷன்ல அவங்க எல்லாம் சுத்தி 8 அடி தூரத்துல ஒரு ஒளிவட்டமா சுத்திக்கிட்டு இருக்கிறதா ஐதீகம். அப்ப அவங்களுடைய அந்த 8 அடி வட்டத்துக்குள்ள நாம்ளும் உள்ள பயணிக்கிறப்ப நமக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜியா கிடைக்கும். அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கு எல்லா கோவில்களுக்கும் நம்ம போக சொல்றோம். பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் நமக்கு வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை நாம காணலாம். எந்த கோவில்களுக்கா சென்றாலும் பௌர்ணமி அன்னைக்கு செல்றது மிகுந்த சிறப்பு. அமாவாசை அன்னைக்கு ராகு பகவானுடைய ஆதிக்கம், மறைமுகமான சூட்சம நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய அவருடைய ஆதிக்கம் இருக்கிறதுனாலதான் அன்றைய நாட்களில் பயணங்களை தவிர்க்க சொன்னாங்க. மூதாதையர்களுக்கு உண்டான வழிபாடுகளை செய்ய சொல்லி அன்றைய காலகட்டங்களே சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பிரதமை திதி பத்தி பார்க்கலாம். அப்ப அமாவாசைக்கு அடுத்து வர்ற தேய்பிறை திதியா இருந்தாலும் சரி, வளர்பிறை திதியில அவர் பிறந்திருந்தாலும் சரி, அதற்குண்டான பலன்கள் என்னன்னு பாக்குறப்ப, இதில் பிறந்த ஜாதகர் எதற்கும் அஞ்சாதவராகவும் தைரியசாலியாகவும் இருப்பார். எடுத்த காரியங்களை தீர யோசித்து செயல்படுவார். நிலையான புகழ் அந்தஸ்தை விரும்பக்கூடியவராகவும் இருப்பார். செல்வந்தராகவும் பிறரிடம் இனிமையாகவும் சாந்தமாகவும் பேசக்கூடியவராக விளங்குவார். உலகெங்கிலும் மிகவும் ஜொலித்து வளம் வரக்கூடிய பேராற்றலை பெற்றவராகவும் மிகுந்த அறிவு மிக்கவராகவும் நல்ல திறமைசாலியாகவும் அதீத ஞானமுடையவராகவும் காணப்படுவார். நம்ம பார்ட்டிம திதின்னு சொல்றோம், ஆனா அந்த பார்ட்டிம திதியில தேய்பிரையா வளர்பிரையில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, தேய்பிரையில பிறந்திருந்தவங்களா சரி, அவங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்கு. இப்ப இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா இன்னும் இவங்க வளர்ச்சியை எட்டுவாங்க. அப்ப பிரதமையில வளர்பிரையில பிறந்தவங்க துர்கை அம்மனையும், ஊர் பட்டீஸ்வரம், அங்கு நைவேத்தியமா ரெண்டு நெய்விளக்கு போட்டு இவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும். பிரதமை திரி வரும் நாளில் துர்க்கை அம்மன் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறப்ப இவர் பேருக்கு இவரு இன்னும் சிறப்புகளை அடைவார். அதே அவங்க தேய்பிரையில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க செல்ல வேண்டிய ஊர், அவங்க செல்ல வேண்டிய தெய்வம், தெய்வம் குபேரன், ஊர் திருக்காட்டுப்பள்ளி. தேவதை வந்து குபேரன், ஊர் திருக்காட்டுப்பள்ளி. அங்க நிவேதனமா என்ன செய்யலாம்னா, அங்கேயும் சென்று தேய்பிரையில செல்றவங்க நெய்விளக்கு வாங்கி வச்சு அவருடைய பெயருக்கு ரெண்டு நெய்விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து கொள்ளவும். இது பிரதமை தேய்பிரையில பிறந்திருந்தாலும் சரி, வளர்பிரையில பிறந்தவங்களுக்கும் பலன் ஒன்று தெய்வங்கள் வெவ்வேறா சொல்லியிருக்கோம். இதே மாதிரி இரண்டாவது திதியாக துவிதியை திதி, துவிதியை அது தேய்பிரையா இருந்தாலும் சரி வளர்பிரையா இருந்தாலும் சரி, அவங்க கால்நடைகள் வளர்ப்பதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு வளர்ப்பு பிராணிகள் மேல ரொம்ப ஆசைப்படுவாங்க. அன்பு உடையவங்களாகவும் பாசபாசங்களுடையவங்களாகவும் இருப்பாங்க. இரண்டாவது வாக்கு சித்தி உடையவர்கள், சொல்வாக்கை செல்வாக்காக காப்பாற்றக்கூடிய சிறந்த நபரா வருவாங்க. உற்றார் உறவினர்களுக்கும் உதவி செய்வாங்க. உண்மையதான் பேசணும்னு நினைக்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. அப்புறம் எந்த காரியங்களை செஞ்சாலும் தவறே நடந்துட்டாலும் அத தெளிவா எடுத்து கூறி உறுதியா இருக்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. நல்ல ஆராய்ச்சி மனப்பன்மையும் முக தோற்றத்தில் பொலிவு அவங்க கிட்ட இருக்கும், பொலிவு உண்டாகும். நல்ல புத்திமான், சிறந்த சிவபக்தராகவும் இவங்க இருப்பாங்க. துவிதியில பிறந்தவங்க சிறந்த சிவபக்தராகவும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் அல்லது அரசியல் டெண்டர் சம்பந்தப்பட்டதும் இவங்களுக்கு தானாகவே தேடி வந்து கிடைக்கும். இவர்கள் வளர்பிறை துவிதியை திதியில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் விஸ்வதேவர், ஊர் திருவாகை ஊர்,
துதியில வளர்பிறையில பிறந்தவங்க விஸ்வதேவர், ஊர் திருவைகாவூர். இவங்க நைவேத்தியம்மா, சர்க்கரை பொங்கல் தானம் செய்வது சிறந்த பலனை தரும். அதே போல தேய்பிறையில் துவிதியில பிறந்தவங்களா இருந்தா கும்பிட வேண்டிய தெய்வம் வாயு பகவான். தேய்பிறை துவிதியில பிறந்தவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் வாயு பகவான். ஊர் காளகஸ்தி, ஊர் காளகஸ்தி. நைவேத்தியம் என்ன படைக்கணும்னா சர்க்கரை பொங்கல். அவங்க துவிதி திதியில பிறந்தவங்க ஒரு மாதமோ அல்லது துவிதி திதி வர்றப்ப அவங்க அந்த எண்ணெய் கோவில், தேய்பிறையில பிறந்தவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அந்த கோவிலுக்கும், வளர்பிறையில பிறந்தவங்களுக்கு என்ன சொல்றோமோ அந்த கோவிலுக்கும் அவங்க சென்று வழிபாடு பண்றப்ப அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல மேன்மைக்கு வருவாங்க. அடுத்து மூன்றாவது திதி திருதியை திதி. திருதியை என்றால் வளர்பிறைனா அட்சய திருதின்னு நம்ம சொல்றோம். தேய்பிறையா வந்தாலுமே அந்த திருதிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான திதி. அதே மாதிரி துவிதியை திதியில மூன்றாம் பிறைய பார்க்கணும். மூன்றாம் பிறைய பார்க்கும் பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என நம்ம கையில ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு இறங்கு வானத்துல நம்ம நிலவை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு 21 முறை கூறும் பொழுது நமக்கு இழந்த அனைத்தையும் கிடைக்கப்பெறுகிறது. இது அமாவாசை வளர்பிறை மூன்றாம் பிறையாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்து திருதியை திதி. இது வளர்பிறையா இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, திருதியில் பிறந்தவர்கள் அட்சய, அட்சய என்றால் வளர்க என்று அர்த்தம். அப்ப அவங்க ரொம்ப வளர்ந்துகிட்டே போவாங்க, நல்ல வளர்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு அட்சய திருதியை திதியில பிறந்தவங்க தேய்பிறையா இருக்கட்டும் வளர்பிறையா இருக்கட்டும் அதை பத்தி கவலை இல்லை, சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உள்ளவர்கள், உடல் பலம் மனபலம் உள்ளவர்களாகவும் ஆரோக்கியத்தை பேணி காப்பதில் கவனம் செலுத்துவார்கள். ஆலய பணிகளில் செய்வதிலும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாகவும், கோவில் கட்டுதல் குளம் வெட்டுதல் நினைத்த காரியங்களை முடிக்கும் வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள். அதிகாரம் ஆளுமை திறன் மிக்கவராக விளங்குவார்கள். மிக உயர்ந்த பதவி பட்டமான ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளில் நிலைத்து ஜொலிப்பவராகவும் இந்த திதியில் பிறந்தவர்கள் விளங்குகின்றார்கள் அல்லது அதற்கு இணையான தலைமை பண்புகளில் இருப்பார்கள். இதெல்லாம் திதியில வளர்பிறையில பிறந்திருந்தாலும் தேய்பிறையில பிறந்திருந்தாலும் நல்ல தலைமை பொறுப்புகள்ல அவங்க வகிப்பாங்க. ஏன்னா அட்சயம் என்றால் வளர்கன்னு அர்த்தம். அப்ப அந்த திதியில பிறந்தவங்க நல்ல வளர்ச்சியை காண்பாங்க. தேய்பிறையில் வளர்பிறையில திருதி திதியில பிறந்தவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான். ஊர் திங்களூர். என்ன தானம் பண்ணணும்னா பால். வளர்பிறை திருதியில பிறந்தவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான். ஊர் திங்களூர். நைவேத்திய பொருளா பால நிவேதானம் செய்யலாம். அதே திருதி திதியில தேய்பிறையில பிறந்திருந்தா அவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் அக்னி பகவான். தேய்பிறை திருதியில பிறந்தவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் அக்னி பகவான். ஊர் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை திருப்பாதி புலியூர் அப்படிங்கிற இடத்துல அந்த தெய்வத்துக்கு நாம பால் நெய் ஒன்று திருவண்ணாமலையில பண்ணணும் அல்லது திருப்பாதி புலியூர் அங்க பால் நைவேத்தியம் பண்றது சிறந்த பலனை தரும். அடுத்து நான்காவது, வளர்பிறையில பிறந்திருந்தாலும் தேய்பிறையில பிறந்திருந்தாலும் சதுர்த்தி திதி. விநாயக பெருமான் பிறந்த சதுர்த்தி திதி. இவர்கள் யதார்த்தமாக இருப்பார்கள். மற்றவர்கள் இவரை சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள். வெளிநாடுகளிலும் வெள்ளி மாவட்டம் வெளி ஊர்களிலும் வாழக்கூடியவராக இருப்பார்கள். தானங்கள் தர்மங்கள் செய்வதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும்
மலர்ந்த முகத்துடனும் இன்முகத்துடனும் இருப்பார்கள். இவர்கள் வண்டி வாகனம் மற்றும் பயணங்கள் செய்வதில் மிகுந்த பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களை மற்றவர் எளிதில் ஏமாற்றி விடுவார்கள். வாழ்க்கையில் இவர்களை கோமாளி என்று கூட சொல்லலாம். மிகுந்த அன்பும் பண்பும் குடும்ப பாசமும் பொறுப்பும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். மாமேதைகள் என்றாலும் மிகையாது, அன்பிற்கு கட்டுப்பட்டவர்களாக விளங்குவார்கள். சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ஊர் பிள்ளையார்பட்டி. வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ஊர் பிள்ளையார்பட்டி. நைவேத்தியமாக வாழைப்பழம் மற்றும் அருகம்புல் மாலை சாத்துதல் சிறந்த பலனை தரும். தேய்பிறை சதுர்த்தியில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் சுக்கிர பகவான். ஊர் கஞ்சனூர். இவர்கள் வாழைப்பழம் நைவேத்தியமாக தருவது சிறந்த பலனை தரும். தேய்பிறை சதுர்த்தியில் பிறந்தவர்கள் தேவதை சுக்கிர பகவான். ஊர் கஞ்சனூர். நைவேத்தியம் வாழைப்பழம். இவர்கள் சதுர்த்தி வரும் நாளில் சதுர்த்தியில் பிறந்தவர்கள் சதுர்த்தி வரும் நாளில் சென்று வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். பஞ்சமி திதி. தேய்பிறையாக இருந்தாலும் வளர்பிறையாக இருந்தாலும் இவர்கள் குழந்தைகள் மேல் பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மற்றும் தர்ம எண்ணங்கள் அதிகம் இருக்கும். சஞ்சல புத்தி இருக்கும். மெலிந்த தேகம் உடையவர்களாக இருப்பார்கள். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சி செய்பவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு குலதெய்வத்தின் அனுக்கிரகம் சிறப்பாக இருக்கும். இஷ்ட தெய்வங்கள் மிகவும் கைகொடுக்கும். பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செய்து வர நினைத்த காரியங்கள் அனைத்துமே தங்குதடையில்லாமல் நடைபெறும். நினைத்த காரியம் வெற்றியின் மேல் வெற்றி கிடைக்கும். கை மேல் பலன் உண்டாகும். வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் தேவேந்திரன். ஊர் பெண்ணாடம். நைவேத்தியம் பட்சணம். சர்க்கரை கடலை வைத்து தானம் செய்வது சிறப்பு ஆகும். வளர்பிறை பஞ்சமியில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் தேவேந்திரன். ஊர் பெண்ணாடம். நைவேத்தியம் பட்சணம், அதாவது அவள் கடலை வைத்து வழிபாடு பண்ண சிறப்பு ஆகும். தேய்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில் குரு பகவான். ஊர் ஆலங்குடி. அவர்கள் நைவேத்தியமாக அவள் கடலை வைத்து வழிபட சிறந்த பலனை தரும். சஷ்டி திதி. தேய்பிறை மற்றும் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள். இவர்கள் முன்கோபம் மற்றும் பிடிவாத குணம் உடையவராக இருப்பார்கள். மிகுந்த தைரியசாலிகளாகவும் அரசு மற்றும் அரசியல் ஆதாயங்களில் இருப்பார்கள். அவசர புத்தி இருக்கும். மெலிந்த தேகம் உடையவராக இருப்பார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சஷ்டி திதியில் பிறந்துவிட்டால் முருகபெருமானின் வழிபாடு எடுப்பதே உத்தமம். இந்த நாட்களில் பிறந்தவர்கள் எந்த காரியம் செய்தாலும் சஷ்டி திதியில் செய்தால் அனைத்து காரியமும் மிக பிரம்மாண்டமாக சித்திக்கும். சித்தர்கள் மற்றும் ஞானிகளின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் சுப்பிரமணியரை வணங்க வேண்டும். ஊர் திருச்செந்தூர். நைவேத்தியம் தேன் வாங்கி கொடுப்பது. வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள்
தெய்வம் சுப்பிரமணியன். ஊர் திருச்செந்தூர். நைவேத்தியம் தேன் வாங்கி கொடுத்தால் சகல ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். தேய்பிறை சஷ்டியில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் செவ்வாய் பகவான். ஊர் வைத்தீஸ்வரன் கோவில். நைவேத்தியம் தேன். வளர்பிறையில் பிறந்தவர்கள் வளர்பிறை திதியிலும் தேய்பிறையில் பிறந்தவர்கள் தேய்பிறை திதியிலும் அந்த திதி வரும் நன்னாளில் எந்த தெய்வம் சொல்லியுள்ளோமோ அந்த தெய்வங்களுக்கு சென்று நைவேத்தியம் சொன்னதை செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அடுத்து சப்தமி திதி. தேய்பிறை மற்றும் வளர்பிறைக்குண்டான பலன்கள். பேராசை குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இரகசியங்களை மிகவும் காப்பாற்றி வைப்பவர்கள். செல்வ சேர்க்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். தீர்க்க ஆயுளுடையவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு காலபைரவர் வழிபாடு மற்றும் அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமியும் பக்கபலமாக இருப்பார்கள். ஐஸ்வர்ய ஈஸ்வரரும் பக்கபலமாக இருப்பார். பெண் ஆண் இவர்கள் இந்த திதியில் பிறந்துவிட்டால் மிக சிறந்த பலனே இவர்களுக்கு உண்டாகும். இவர்கள் பொருள் ஈட்டுவதில் மிகச்சிறந்த பலனை கிடைக்கும். இவர்கள் சப்தமி திதியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில் வளர்பிறையில் சப்தமி திதியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில் சூரியன். தெய்வம் சூரியன். ஊர் சூரியனார் கோயில். நைவேத்தியம் தேன். தேன் கலந்த வெள்ளம். பானக்கம் தானம் செய்தல். சப்தமி திதியில் பிறந்தவர்கள் தெய்வம் சூரியன். ஊர் சூரியனார் கோவில். வெள்ளம் கலந்த தேன். பானக்கம் தானம் செய்தல். தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு தேவதை முனிவர். திருக்கானூர்பட்டி. திருக்காட்டுப்பள்ளி. திருக்கானூர்பட்டி என்ற இடத்தில் திருக்காட்டுப்பள்ளி. அங்கு சென்று பானக்கம் வெள்ளம் கலந்த தேன் தானம் செய்வது சிறப்பு ஆகும். அடுத்தது அஷ்டமி திதி. தேய்பிறை மற்றும் வளர்பிறைக்குண்டான பலன்கள். பொருட்கள் ஈட்டுவதில் வல்லவராகவும் புத்திசாலியாகவும் சாணக்கியன் சொல்லை காப்பாற்ற வருபவராகவும் இருப்பார்கள். வார்த்தைகளில் கடுமை இருக்கும். மனைவி வழி ஆதாயம் உடையவராக இருப்பார். திருமணத்திற்கு பின் பணம் பொருள் ஈட்டுபவராகவும் மனைவி அதிர்ஷ்டசாலியாகவும் கோடீஸ்வர யோகத்தை உடையவராகவும் இருப்பார். அதிக அன்பு. மனைவியாக இருந்தால் கணவனும் கணவனாக இருந்தால் மனைவியும் கிடைக்கப்பெறுவார்கள். அதிக அன்பும் கூட்டுத்தொழில் செய்பவர்களாகவும் சமுதாயத்தில் மிகவும் முன்னேற துடிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அதீத உழைப்பாளியாகவும் ஆன்மீக தோற்றமும் உழைக்கும் குணமும் இவர்களிடம் அதிகமாக காணப்படும். அஷ்டமி திதியில் பிறந்தால் அந்த தலைமுறையிலிருந்து 108 தலைமுறை பெயர் புகழ் நிலைத்து நிற்கும். அஷ்டமி திதி ஸ்ரீ மகா அஷ்டமி என்பது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வலதுகன் வியர்வை துளியில் தோன்றிய தேவதை ஆகும். தேய்பிறை அஷ்டமி என்பது இடதுகண்ணில் தோன்றிய தேவதை ஆகும். ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ண பெருமான் அவதரித்த புண்ணிய திதி ஆகும். அப்பேற்பட்ட அஷ்டமி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அனைத்து தேவதைகளுமே 8 லட்சுமிகளும் அன்று வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். வளர்பிறை அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் லட்சுமி தாயாரை ஊர் தேவூர் அங்கு சென்று இளநீர் கொடுத்து வழிபட வேண்டும். வளர்பிறை அஷ்டமியில் பிறந்தவர்கள் தாயார் லட்சுமி ஊர் தேவூர் இவர்கள் இளநீர் கொடுத்து வழிபட வேண்டும். தேய்பிறையில் அஷ்டமியில் பிறந்தவர்கள் தேவதை ஆதிசேஷன் நாகம் ஊர் ஸ்ரீரங்கம் அங்கு சென்று இளநீர் வைத்து வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடும் பொழுது சகல தடைகளும் நீங்கி
இவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள். அஷ்டமி நாட்களில் நாம் நகை வாங்கினால் மிக சிறந்து நிற்கும். நிற்கும் பொருள்கள் அனைத்துமே அஷ்டமியில் செய்யலாம். நிலம் கிரயம் செய்வது மற்றும் அஷ்டமி நாட்களில் வீடு கிரய பத்திரங்கள் செய்வது நம்மை விட்டு வெளியே எங்கும் செல்லாது. 7 தலைமுறையானாலும் நம் தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும். அஷ்டமியில் நாம் செய்யக்கூடாது என்று பொருள் இல்லை. அஷ்டமி என்பது நாம் தாராளமாக நிலைத்து நிற்கக்கூடிய புகழ் என்பது நிலைத்து நிற்கும். அவ்வாறு உள்ள காரியங்களை நாம் செய்யலாம். மற்றும் நவமி திதி, நவமி திதி தேய்பிறை மற்றும் வளர்பிறையில் பிறந்தவர்களின் பலன்கள். உடல் பருமனாக இருப்பார்கள். தற்பெருமை பேசுவார்கள். தவறான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். குடும்பம் மற்றும் இல்லறத்தில் ஈடுபாடு இருக்காது. தனிமையை விரும்புவராகவும் இருப்பார். ஏதேனும் ஒரு நோய் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மனச்சஞ்சலம் உடையவர். சிறந்த போர் வீரன், அறிவாளி, தந்திரசாலி, புத்திசாலி. சனிக்கிழமை மற்றும் நவமி திதி கூடுவது மிக சிறந்தது. மகாவிஷ்ணுவின் இடது கண் வியர்வை துளியில் தோன்றிய தேவதை ஆகும். பிற்காலத்தில் திதி என கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் அவதரித்த புண்ணிய திதி ஆகும். ஸ்ரீராமபிரான் அவதரித்த புண்ணிய திதி. நவமி திதி வளர்பிறை நவமி. கும்பிட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ஊர் கூத்தனூர். நைவேத்தியம் பொறி. வளர்பிறை நவமியில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தாயாரை கூத்தனூர் சென்று பொறி வைத்து வழிபட பலன்கள் சிறப்பாக இருக்கும். வெற்றி நவமியில் பிறந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள். தேய்பிறை நவமியில் பிறந்தவர்கள் தேவதை யமதர்மர். ஊர் ஸ்ரீ வாஞ்சியம். அங்கு சென்று பொறி வைத்து வழிபட அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். 10வது திதியாக வெற்றி திதி தசமி திதியாகும். எந்த செயலை தொடங்கினாலும் தசமி என்பது வெற்றியாகும். ஆகையால் இது வடநாடுகளில் தசமி திதி கொண்டாடப்படுவது சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. தசரா என சிறப்பாக கொண்டாடுவார்கள். எடுக்கும் காரியம் வெற்றி. ஆகையால் நவக்குழுவில் 9 நாட்களும் தாயாரே வைக்கப்பட்டு 10வது நாளில் மிக விமர்சையாக தசரா பண்டிகை இன்றும் வடநாடுகளில் கொண்டாடப்படுகிறது. இதை நாம் பார்த்து வருகிறோம். தசமியில் தேய்பிறை மற்றும் வளர்பிறையில் பிறந்தவர்களின் பலன்கள். நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். எதிலும் துணிச்சல்காரர்கள். சுய தொழில் செய்பவராக இருப்பார்கள். தான தர்மங்கள் செய்து புகழோடு இருப்பார்கள். நீதி நேர்மை என்று பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக காரியங்களிலும் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். குளம் கட்டுதல், கோவில் கட்டுதல், அன்னச்சத்திரம் கட்டுதல், தீர்த்த யாத்திரை செல்லுதல் இவ்வாறான சுபகாரியங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாகவும் இந்த திதிகளில் பிறந்தவர்கள். சில பேர் துறவர வாழ்க்கை வாழ்கின்றார்கள். சில பேர் சந்நியாசியாகவும் வாழ்கின்றார்கள். தசமியில் பிறந்தவர்கள் மகா துர்க்கையம்மனின் பரிபூர்ண அருளாசியை பெற்றவர்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் எடுக்கும் காரியத்தில் வெற்றி என்ற நிலைக்கொடியை நட்டு வைப்பார்கள். நாம் எந்த காரியத்திற்கு சென்றாலும் தசமி என்ற திதியில் சென்றால் வெற்றி உண்டாகும். ஏனெனில் தசமி என்றால் வெற்றியின் மேல் வெற்றி என்று பொருள். இது சூட்சமமாகும். இன்றும் தசமி திதி என்று வெற்றி பெற வன்னிமர வழிபாடு செய்து வந்தால் தசமி திதி பாண்டவர்கள் போர் முடிந்து வைத்திருந்த அனைத்து உலோகங்களையும் வன்னிமரத்தடியில் வைத்துவிட்டு போர்க்களம் முடிந்து தசமி என்று எடுத்து அவர்கள் ஆயுதங்களை எடுத்தார்கள் என்பது ஐதீகம். அன்று வாழ்க்கையில் வெற்றி கொடிகட்டினார்கள். ஆகையால் அந்த வன்னிமர வழிபாடு தசமி திதி என்று பிறந்தவர்கள் செய்து வருவது சிறப்பு. அல்லது
மற்றவர்களும் தசமி திதியிலாவது வன்னிமர வழிபாடு செய்ய வேண்டும். வன்னிமரத்திற்கு நைவேத்தியம், வன்னிமரத்திற்கு 2 நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபட பணம், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கோடீஸ்வர யோகம் கிட்டும். வளர்பிறை தசமியில் பிறந்தவர்கள் வீரபத்ரன் சுவாமியும் ஊர் கும்பகோணம். அவர்கள் கொடுக்க வேண்டிய தானம் ரசன்னம், ரசம் சாதம் எச்சில் படாமல் செய்து தானம் செய்ய வேண்டும். தேய்பிறையில் பிறந்தவர்கள் தேய்பிறை தசமி திதியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில் குரு பகவான், கும்பகோணம் அருகில் உள்ள திட்டை, தின்குடி திட்டை, வசிஷ்டேஸ்வரர் குந்தலாம்பிகை தாயார் அங்கு சென்று குரு பகவானுக்கு ராஜகுருவாக விளங்குகின்றார். அங்கு சென்று ரசனம் தானம் செய்வது சிறப்பு ஆகும். 11வது திதியாக ஏகாதசி திதி. தேய்பிறை மற்றும் வளர்பிறையின் பிறந்தவர்களின் பலன்கள்: நல்ல காரியங்களுக்கு செலவு செய்பவர்களாகவும் இருப்பார்கள், ஆடம்பரமாக இருக்க நினைப்பார்கள், ஞானிகள் மகான்கள் மீது குருபக்தி உடையவராகவும் இருப்பார்கள், உதவும் குணம் இவர்களுக்கு நிறைய இருக்கும், சமுதாயத்தில் மரியாதை மிக்கவர்களாகவும் பொதுமக்களுக்கு நல்ல தொண்டு சேவை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் இந்நாளில், இந்த ஏகாதசி நாளில் இறப்பவர்கள் மோட்சத்தை அடைவார்கள், அவர்கள் விஷ்ணு லோகத்தை அடைவார்கள். அதாவது ஏகாதசி திதியில் இறப்பவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்பது சிறப்பு. அதேபோல் எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் மார்கழி ஏகாதசியில் இறப்பவர்கள் மோட்சத்தையும், புரட்டாசி மாசம் வரும் தேய்பிறை வளர்பிறை ஏகாதசியில் இறந்தவர்களுக்கு சென்று திதி கொடுத்தால் அந்த ஏகாதசி அஜ ஏகாதசி என்றும் விதி ஏகாதசி என்றும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு என்ன என்றால், விதி ஏகாதசி என்பது இறந்த அனைத்து முன்னோர்களின் கண்களை தீர்ப்பதற்கு தடுமாறுபவர்கள் இந்நாளில் சென்று செய்தால் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அதைத்தான் அஜ விதி ஏகாதசி என்று சொல்கின்றோம். அன்றைய நன்னாள் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசியை, தேய்பிறை அல்லது வளர்பிறை இரண்டிலும் வரும் ஏகாதசியை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெறுமாறு வேண்டுகின்றேன். மற்றும் வளர்பிறை ஏகாதசியில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் பார்வதி தாயார், ஊர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். வளர்பிறை ஏகாதசியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில் பார்வதி தாயார், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அங்கு சென்று தானம் செய்வது சத்து மாவு, அதாவது மாவை பிசைந்து, பச்சரிசி மாவை பிசைந்து தானம் தருவது மிக சிறந்த பலனை தரும். தேய்பிறை ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் சனி பகவான் கோவில் திருநள்ளாறு, அங்கு சென்று பச்சரிசி மாவு தானம் தருவதும், ராகி அல்லது வேறு மாவு கலந்தும் தானம் தருவதும் சிறப்பு ஆகும். கம்பு, சோளம் இவைகள் கலந்தும் நாம் தானமாக கொடுக்கலாம். 12வது திதியாக துவாதாசி திதி. வளர்பிறை மற்றும் தேய்பிறைக்குண்டான பலன்கள்: புதுமையான செயல்களை மிக நுட்பமான அறிவுடனும் அழகுடனும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், மிகுந்த ஆற்றல் மிக்கவர்களாகவும் நல்ல குணங்கள் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். சுயநலம் இல்லாமல் செல்வ சேர்க்கை இவர்களுக்கு ஏற்படும். நீதி, நிர்வாகம், நீதிமன்றத்தில் நீதிமானாகவும் இருப்பார்கள், மிகச்சிறந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் வகிப்பார்கள். மற்றும் எடைப்போடும் திராசு போல இவர்கள் நீதி நிர்வாகம் செய்யும் இடங்களான மளிகை கடை, உணவுக்கடை, கடை, வாணிபம்,
இவ்வாறு போன்ற இடங்களிலும் இவர்கள் முதன்மை வகிப்பவராகவும் ஆலோசனை சொல்லும் சட்ட மந்திரியாகவும் விளங்குவார்கள். இவர்கள் வளர்பிறையில் துவாதசி திதியில் பிறந்தவர்கள். விஷ்ணு பகவானையும் செல்லும் ஊர் சங்கரபாணி கோவில் கும்பகோணம். நைவேத்தியம் பாயாசம், அவள் பாயாசம் செய்து கொடுப்பதும் சிறப்பு ஆகும். தேய்பிறை துவாதசியில் பிறந்தவர்கள். ஊர் தேவதை சுக்கிர பகவான், ஊர் வெள்ளியங்குடி. இவர்களும் அவள் பாயாசம் அங்கு நைவேத்தியமாக படைப்பது சிறப்பு ஆகும். 13வது திதியாக திரையோதசி பிரதோஷ நாளையே நாம் திரையோதசி திதி என சொல்கிறோம். வளர்பிறை மற்றும் தேய்பிறை பலன்கள். இவர்கள் மாந்திரீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதிகமாக செலவு செய்பவர்களாகவும் இருப்பார்கள். நண்பர்கள் இவர்களுக்கு அதிகம் இருப்பார்கள். சேர்த்த செல்வத்தை விரைவில் அழித்து விடுவார்கள். பாவச் செயல்களை துணிந்து செய்பவர்களாகவும் துர்குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தாலும் பாம்பின் வாயில் உள்ள விஷம் போன்ற தன்மை இருக்கும். இந்த திதி இறை வழிபாட்டிற்கு மட்டுமே சிறப்பு ஆகும். இதன் சூட்சமம் வாழ்நாள் முழுவதும் இந்த திதியில் பிறந்தவர்கள் பிரதோஷ காலம் வரும் நேரம் சிவபெருமானுக்கு பால் வாங்கி தருவதே சிறந்த பரிகாரமாகும். இந்த காலகட்டத்தில் நாம் கடன் கட்டினால் தீராத கடன் தீர்ந்துவிடும். அனைவரும் பிரதோஷத்தன்று அனைத்து தோஷங்களையும் நீக்குவதே பிரதோஷம். திரையோதசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் சிவபெருமான் அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர். அதனால் சிவனுக்கு அபிஷேக பொருள்கள் எத்தனையோ பொருள்கள் உள்ளன. பால் வாங்கி கொடுப்பது பாலாறு செல்வமாக அந்த ஜாதகன் வாழ்வதற்கு வழிவகுத்து விடுவார். அரிசி மாவு வாங்கி தந்தாலும் தீராத கடன் தீரும். இந்த பிரதோஷம் காலமான 4 to 6 மணி இந்த நேரத்தில், 4.5 to 6 மணி நேரத்தில் எவ்வளோ பெரிய கடனாளியாக இருந்தாலும் ஒரு சிறிய தொகையாவது அந்த நேரத்தில் கட்டும் பொழுது கடனடைந்து வாழ்க்கையில் மிகுந்த முன்னேற்றம் அடைவார்கள். மற்றும் கிரகண காலத்திலும் கடன் கட்டினால் கடன் குறையும். மற்றும் கடன் குறைவதற்கு செவ்வாய் சனி இந்த கிழமைகளிலும் 12 to 1.5 மணிக்கு கடன் கட்டினாலும் கடன் குறையும். திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறையில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய தெய்வம் பிரம்மா, ஊர் திருக்கண்டியூர், நைவேத்தியம் அவுள் கடலை. திரையோதசியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய தெய்வம் பிரம்மா, ஊர் திருக்கண்டியூர், நைவேத்தியம் அவுள் கடலை. தேய்பிறையில் பிறந்தவர்கள் திரையோதசியில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் நந்தி தேவர், ஊர் திருமலபாடி, அரியலூர் அருகில் திருமலபாடி. இவர்கள் அவள் அங்கு சென்று நைவேத்தியம் அவள் கடலை. திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் திருமலபாடி சென்று நந்தியம் பெருமான் சுயசாம்பிகையின் திருமணத்தை பார்த்தால் நந்தி திருமணம் நடைபெறும் முன்பு இவர்களுக்கு திருமணம் நடந்துவிடும் என்பது சொல்வழி பழக்கமாகும். அது நடைமுறை உண்மையும் கூட. திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக திரு அரியலூர் மாவட்டம் திருமலபாடியில் உள்ள நந்தி தேவர் சுயசாம்பிகை திருமணத்தை சிவபார்வதி தாயாரே சென்று நடத்தி வைப்பதாக ஐதீகம். அங்கு சென்று நாம் பார்க்கும் பொழுது நமது கர்ம வினை நீங்கி அடுத்து வரும் நந்தி கல்யாணத்திற்கு முன்பு நமக்கு திருமணம் நடைபெறும். 14வது திதியாக சதுர்த்தி திதி வளர்பிறை மற்றும் தேய்பிறை பலன்கள். கடினமான மனம் படைத்தவராக இருப்பார். பிறரை இவர்கள் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். சுக வாழ்க்கை இவர்களால் வாழ முடியாது. தன்மானம் மற்றும்
தன்னம்பிக்கையில் குறைந்தவராகவே இருப்பார்கள், சுயநலம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள், வரட்டு கௌரவம் பிடிவாத குணமுடையவராகவும் இருப்பார்கள். இவர்கள் யார் பேச்சுக்கும் அடிபணிய மாட்டார்கள், தன்னுடைய பேச்சை முழு மூச்சாக கொண்டிருப்பார்கள். வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில் ருத்திரன், ஊர் திருபுவனம். வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில் ருத்திரன், ஊர் திருபுவனம். திருபுவனம் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல், நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல். தேய்பிறை சதுர்த்தியில் பிறந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன், ஊர் கங்கை கொண்ட சோழபுரம். அங்கு சென்று சர்க்கரை பொங்கல் தானம் செய்வது சிறப்பு ஆகும். தேய்பிறை சதுர்த்தியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில் மகேஸ்வரன், கோவில் கங்கை கொண்ட சோழபுரம், நைவேத்தியம் சர்க்கரை கடலை ஆகும். அடுத்து பௌர்ணமி திதி. பௌர்ணமி, நாம் பௌர்ணமியை வளர்பிறையாகவே எடுத்துக் கொள்ளலாம். முழு நாட்கள் சுப பலன்கள். இவர்கள் தயாள குணமுடையவர்களாகவும் தர்ம சிந்தனை கொண்டவர்களாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். சத்தியத்தின் வழியில் செல்பவர்களாகவும் பொறுமை குணம் படைத்தவர்களாகவும் மிகுந்த அதீத ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு பிடிக்கும் வண்ணம் இருப்பார்கள். முகவசியமும் அரசியல் துறையிலும் ஜொலிக்கும் வன்மை உடையவர்கள். எந்த துறையிலும் ஜொலித்து வல்லமையாக வரும் மகாசக்தி படைத்தவர்களாக ஆகும். எடுத்துக்காட்டாக மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் செல்வி ஜே ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் பிறந்ததும் பௌர்ணமி திதி. நிறைந்த திதியில் நல்ல ஜொலித்த வண்ணமாக முகம் கலை படைத்தவர்களாகவும் விளங்கினார்கள் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சொன்னாலும் சற்றென்று நினைவுக்கு வருவது தாயாரே. ஆகையால் அன்று பெண் தெய்வங்களுக்கு மிகவும் சக்தி அதிகம். அங்கு சித்தர்கள், ஞானிகள், இவர்கள் கேது பகவானின் ஆதிக்கமும் 8 அடி தூரத்தில் நமக்கு நல்ல வைப்ரேஷன் அழகாக இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் புவியில். ஆகையால் அன்று நாம் அனைவருமே ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று பிடித்த இஷ்ட தெய்வங்களாகவும் இருக்கலாம், அல்லது குல தெய்வமாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வது நம் உடம்பில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி குறைந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும். அந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் அவர்கள் செல்ல வேண்டிய கோவில் அம்பாள் வழிபாடு, சமயபுரத்து மகாசக்தி மாரியம்மன் வழிபாடு சிறப்பு ஆகும். அங்கு சென்று வழிபட நிறைந்த சிறப்புகள் அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியின் மேல் வெற்றி கிடைத்துக்கொண்டே இருக்கும். மற்றவர்கள் எந்த திதியில் பிறந்திருந்தாலும் நல்ல வெற்றி பெற அவர்கள் பௌர்ணமி திதி வரும் நாளில் அவரவர் குல வழக்கப்படி குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்வது மிகுந்த சக்தியை அவர்களுக்கு கொடுக்கும். தொழிலில் கஷ்டம், நோய், எதிரியால் தொல்லை, மிக சிறந்த கடன், அவ்வாறு வாழ்க்கையில் துன்பப்படுபவர்கள் முதலில் செல்ல வேண்டிய இடம் அவர்களுடைய குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வத்தை தெய்வம் பௌர்ணமி நாட்களில் மிகுந்த சக்தியுடன் விளங்கும் பொழுது சென்று வழிபட வேண்டும். எப்பொழுது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றாலும் பஞ்ச சக்தியான தேவதைகள் நிரம்பிய 5 எலுமிச்சங்கனி வைத்து நாம் வழிபட வேண்டும். தாயார் மடியில் ஒரு கனியும் ஒரு கனி வேலிருந்தால் அதில் சமர்ப்பிக்க வேண்டும். மீதி 3 கனிகளை எடுத்து வந்து
வீட்டில் ஒரு கனியை நாம் கட்ட வேண்டும். மற்றும் இரண்டு கனிகளை, ஒரு கனி நமது வண்டி வாகனங்களில் செல்லும் பயணங்களுக்கும், ஒரு கனியை வீட்டில் உள்ள அனைவரும் சர்பத்தாகவோ போட்டு குடிக்கலாம், அல்லது சாப்பாடு கிளறி சாப்பிடுவதாலும் அந்த குலதெய்வத்தின் அனைத்து அனுகிரகமும் இவர்களுக்கும் மற்றும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் வந்து சேரும். இவ்வாறாக நாம் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்திற்கு மட்டும்தான் செல்ல வேண்டுமா? இல்லை, வேறு தெய்வங்களையும் சென்று இவ்வாறு வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை பயக்கும். அடுத்த திதியாக அமாவாசை திதி. இது அமாவாசை பாதி நேரத்திற்கு மேல், 12 மணிக்கு மேல் தான் வளர்பிறை ஆரம்பம். 12 மணி வரை தேய்பிறையாகவே சொல்லலாம். ஒரு சில நாட்களில் ஒரு கரணங்களும் திதிகளும் மாறும் பொழுது வேதாயன அமாவாசையாக சஷ்டி கரணமும் சதுஷ்பாதம் கரணமும் சேரும் பொழுது அந்த நாட்களில் 2 அமாவாசையாக மாறிவரும். அப்பொழுது மந்திர தந்திரங்கள் முதல் அமாவாசையை விட 2வது அமாவாசையை நாம் சிறப்பாக எடுத்துக்கொள்ளலாம். மந்திர தந்திரங்கள் கைதேர்ந்தவராக இருப்பார்கள். பிறரை எளிதில் வசப்படுத்தும் தன்மை இவரிடம் இருக்கும். இவர்கள் ஆஞ்சநேயர், உக்ரகாளி, துக்கையம்மன் உக்கிரமான தெய்வ வழிபாடுகளை செய்வார்கள். இவர்கள் தனிமையை விரும்புவார்கள். இவர்களுக்கு பேய்குணம் பிடித்தவர்கள் போல இருப்பார்கள். மந்திரம் தந்திர வேலைகளில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். பில்லி சூனியம் இமயமலை அளவு கற்பனை திறன் இருக்கும். வாழ்க்கையின் சூட்சம ரகசியத்தை இவர்கள் உணர்ந்தவர்கள். கற்பனையிலே வாழ்ந்து காலத்தையே ஓட்டிவிடுவார்கள். சுகவாசி இவர்களிடம் நிறைய கெட்ட குணங்கள் இருக்கும். மிகுந்த சுயநலவாதி, தான் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர். தனக்கு ஒரு துன்பம் நேர்ந்துவிட்டால் எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டார்கள். இவர்களிடம் சற்று கவனமுடன் இருப்பது சிறப்பு. இவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பு ஆகும். கவனமுடனும் செயல்பட வேண்டும். இவர்கள் நாமக்கல் ஆஞ்சநேய பகவானை தரிசனம் செய்வது மிகுந்த பலனை தரும். மற்றும் திருச்செங்கோடு மாவட்டத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் சுயம்புவாக சிவ பார்வதியாக அமைந்துள்ள திருச்செங்காட்டுக்குடி என்னும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வர இவர்கள் வாழ்வில் படிப்படியான அனுமானிய சக்திகளையும் பெறுவார்கள். அமாவாசை திதியில் பிறந்தவர்களே மிகச்சிறந்த பேராற்றலையும் ஆன்மீகங்களிலும் மற்றும் சயின்டிஸ்டாகவும் மிகுந்த பெரிய ஆற்றலை பெற்றவர்களாக விளங்குகின்றார்கள் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. இவர்கள் அமாவாசை நாட்களில் சென்று நாம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரரை வணங்க இவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் சித்திக்கும். நாம் அமாவாசை என்று ஒரு செயல் செய்யும் பொழுது அமாவாசை என்பது இருட்டை குறிக்கும். ஆகையால் அமாவாசை பாதி நேரத்திற்கு மேல், அதாவது அமாவாசை ஆரம்பித்து 30 நாளிகை வரை அது தேய்பிறையை குறிக்கும். 30 நாளிகைக்கு மேலே வளர்பிறையை குறிக்கும். 30 நாளிகைக்கு மேல் நாம் கோவில் வழிபாடுகளாக இருந்தாலும், ஒரு சுபகாரியங்கள் எங்கு சென்றாலும், ஒரு தொழில் வைப்பதாக இருந்தாலும் சிறப்பு ஆகும். மற்றும் அமாவாசை பௌர்ணமி அமாவாசை ஆரம்பித்து 1 மணி நேரமும் முடியும் பொழுது 1 மணி நேரமும் சோடச கலை நேரமாகும். அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த 2 நாட்களிலுமே ஆரம்பிக்கும் 1 மணி நேரமும் முடியும் பொழுது 1 மணி நேரம், இந்த நேர காலகட்டங்களில் நாம் இறைவனை நினைத்து தியானம் செய்வது சிறப்பு ஆகும். இந்த காலகட்டங்களில் நதி, 3 கடல் சங்கமிக்கும் இடம், 3 கோவில்கள், சிவன் பிரம்மா விஷ்ணு உள்ள ஸ்தலங்கள் மற்றும் கடல், 6 குளம், வீடுகளில் இவ்வாறு இடங்களில் நாம் சிவபெருமானை நினைத்து
நமச்சிவாயம் என்னும் மந்திரத்தை சொல்லி சபம் செய்வது, தவம் செய்வது, தியானம் செய்வது மிக சிறந்த பலனை தரும். நம் வாழ்க்கையில் ஒரு பலன் நடக்க வேண்டும். அது நீண்ட நாளாக நடக்க முடியவில்லை. நீண்ட நாளான நோய், நீண்ட நாளான கடன், நீண்ட நாளான எதிரி, நீண்ட நாட்களான கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள், நீண்ட நாள்களாக மனதில் உறுத்தி கொண்டுள்ள பயம், இவைகள் அனைத்தையுமே சரி செய்பவர் இந்த சோடசை கலை நேரத்தில் நாம் இறைவனை மனதால் தியானம் செய்யும் பொழுது நம்முடன் ஒன்றாக இந்த பஞ்சாட்சரத்தின் அமைப்பு கொண்ட சிவபெருமான் பஞ்சாட்சர மந்திரம் சிவாய நமக மற்றும் நமச்சிவாய என்னும் நாமத்தை நாம் கூறும் பொழுது நமது அங்கம், உடல், மனம் அனைத்தும் கடைந்தேறி அவரின் பாதம் சரணாகதி அடையப்படுகின்றது. அப்பொழுது அந்த பரபிரம்மனே நமக்கு நல்ல வழியை காட்டுகின்றார். அந்த தியானத்தில் அந்த அலைகள், அந்த அலை வழி ஒளியின் சத்தங்கள் அனைத்தும் நந்தியபெருமான் காதுகளில் விழுந்து எம்பெருமானிடம் கொண்டு போய் சேர்க்கின்றார். சேர்க்கும் பொழுது மக்களின் துயர் துடைக்க நம் பஞ்சாட்சர சக்திக்கு சிறந்த நம் சிவபெருமானே நமக்கு தியானத்தின் மூலம் அனைத்து வழிகளையும் உணர்த்தி விடுகின்றார். நாம் இதை அனுபவமாக உணரலாம். இறைவன் ஜோதியின் வடிவமானவர். அவர் பிறப்பில்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவரே சிவபெருமான். ஜோதியின் வடிவத்தில் நமக்கு நல்ல கருணை மனைப்பொழியும் கருணை கடவுளாகவே விளங்குகின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பெண்ணு ஆணாய் போற்றி, பாராய்த்திரமேவிய பரனை போற்றி, சீராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி, ஆரூரமந்த அரசை போற்றி, காவாய்க்கன கதிரலை போற்றி, கைலை மலையோனே போற்றி போற்றி. தென்னாடு வடநாட்டில் குடிகொண்டுள்ள சிவபெருமான் தென்னாட்டிலே தென்னாட்டு மக்களின் மனதிலே வாழ்கின்றார் என்பது மட்டுமே ஆணித்தரமான உண்மை. எனக்கு வாய்ப்பளித்த சிவசிவ நேரலை சேனல் நிர்வாகி சிவ பாலகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம் மா. இங்க பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் மட்டும் இந்த குரூப்ப வந்து வரி நடத்தல, நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 அட்மிட். ஏன்னா வந்து குழு குழு நிர்வாகம் சொல்லிருங்க. ஏன்னா குழுவோட நிர்வாகின்றது வந்து அது ஏன்னா வந்து ஒரு ஆள் வந்து வணக்கம்ப்பா. இல்ல 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 இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் வந்து பேசிடுறேன். இது ஊர் கூடி தேடில் தான் மட்டும்தான் இந்த சேனல் வந்து வளரும். நம்ம தனிப்பட்ட முறையில இந்த தேரை பிடிச்சி வச்சா தேர் நவருமா? நவருவே நவரா. சிவ சிவ அன்பே சிவம் சேனல்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. நன்றி. கேள்விகள் என்ன? கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறவங்க கேட்கலாம்ப்பா. ராஜசேகரன் சுந்தரி, ராஜேஸ்வரி சுந்தரி, வெள்ளையம்மாள், குமார் மாரி, வணக்கம். வணக்கங்கம்மா. அம்மா, இந்த அமாவாசை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அமாவாசையில பிறந்தவங்க எந்த மாதிரி வழிபாடுன்னு சொல்லி கொஞ்சம் நான் இடையிலதான் ஜாயின் பண்ணேன். ஓகேங்கம்மா. அமாவாசை திதியில பிறந்தவங்க அருகில் உள்ள திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணணுங்கம்மா. சரிங்கம்மா. நெய் சாப்பாடு தானம் பண்ணணும். தயிர் சாப்பாடு. சரிங்க. செய்யறது வாழ்க்கையில சிறந்த பலனை கிடைக்குங்க. அங்க செல்ல முடியலன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் பகவான் அமாவாசையில தரிசனம் பண்ணலாம். எப்படி வேணாலும் செய்யலாங்கம்மா. வீட்டுல நீங்க எச்சில்படாம செஞ்சுட்டு போய் கொடுத்தாலும் சிறப்புதான். கடையில வாங்கி தான தர்மம் பண்ணாலும் சிறப்புதான். இந்த மாதிரி செய்யறது நல்ல வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்கம்மா. அமாவாசை தர்மம் பண்ணணும்.
சரி, விதியை பிடித்தால் வாழ்க்கை என்ற விதியை வெல்லலாம். நல்லது. அதனாலதான் இறந்த ரொம்ப மனுஷன் ரொம்ப வெளியே வர அருமையா சொல்லுவோம். சொன்னீங்கம்மா. நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்தேன். நீங்க சரிங்கம்மா, சரிங்க. நல்லா ரொம்ப விளக்கமா நிறைய இன்றைய காலகட்ட மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான செய்தி ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க சொன்னது விளக்கத்தோட ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? அம்மா வணக்கம்மா. வணக்கங்கம்மா. இல்ல, நீங்க ஒவ்வொரு திதிக்கும் நல்லா விவரமா என்ன செய்யணும், எந்த கோயிலுக்கு போகணுங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கம்மா, நல்லா இருக்கும் வாழ்க்கையில. நம்ம அந்த திதியை புடிச்சிட்டோம்னாவே சுக்கர பகவான் இயங்குறாரு. பொன், பொருள், நிலம், தானம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாத்துக்கும் காரகன் சுக்கர பகவான் தான். அதனால நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் வாழ்ற காலத்திலேயே கிடைச்சிரும். சரிங்க அம்மா, நானும் லேட்டா தாம்மா வந்தேன். எனக்கு பிரதம தெரியுமா, வளர்பிறை பிரதம. நீங்க எந்த திதியிலங்கம்மா பிறந்திருக்கீங்க? வளர்பிறை பிரதம திதிம்மா. ஓகேங்கம்மா. வளர்பிறை பிரதமை திதினா நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன்மா. ஊர் பட்டீஸ்வரம். ஓகேம்மா, ஊர் அத பட்டீஸ்வரம், வந்து அங்க நம்ம போய் அந்த நெய் திதி விளக்கு எடுத்து அன்னைக்கு போய் போடுங்க. கும்பிடணுமா? பிரதமை திதி அன்னைக்கேம்மா, அந்த திதி நாள்லயே வளர்பிறை பிரதமையிலே போயிட்டு நீங்க பட்டீஸ்வரம் போய் துர்கை அம்பாளுக்கு 2 நெய் தீபம் வைங்க போதும். மேற்கொண்டு தெய்வத்துக்கு செய்யறதெல்லாம் ஒரு மனிதன் அவங்கவுங்களுடைய சக்திக்கு தகுந்து செய்யறது. சரிங்கம்மா. நாம எளிமையான வழிபாடு சொல்லியிருக்கிறோம், என்ன கோவில் என்ன வழிபாடு. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. குடும்பத்துல எல்லாருமே எல்லா திதிகளுக்கும் செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த திதி செய்ய 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 வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற வைப்ரேஷன் கிடைக்குங்கம்மா. இல்லம்மா, நமக்கு அவ்வளவு தூரம் போக முடியலன்னா பக்கத்துல துர்க்கையம்மன் கோயில் இருந்தா நம்ம அன்னைக்கு செய்யலாமாம்மா. இல்லம்மா, ஒரு தரனாலும் நம்ம வந்து பட்டீஸ்வரம் போயிட்டு ஆகணும். சரி சரிம்மா, சரி. மீதி நாள் ரொம்ப நீங்க நன்றி. அருகிலுள்ள துர்க்கை அம்மனை கும்பிடுங்க. கரெக்டு தான், நீங்க மீதி நாள் கும்பிடுறப்ப அருகில் உள்ள துர்க்கை அம்மனை கும்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்தலத்துல போய் நம்ம என்ட்ரி போட்டுருணுங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிம்மா. துர்க்கை அம்பால பட்டீஸ்வரம் போய் கும்பிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. வேற யாராவது சந்தேகம் இருக்குங்களா? ஹலோ, வணக்கங்க. வணக்கம்ப்பா, வணக்கம்ப்பா. நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் உங்களாண்ட. கேளுப்பா. எனக்கு வந்து அடுத்த மாசம் வந்து எனக்கு கார்த்திகை மாசம் வந்து வாஸ்து நாள் அப்படின்றது எது வரும்? கார்த்திகை மாசம் வாஸ்து நாள். கார்த்திகை மாசம் வரும்ப்பா, எத்தனாம் தேதி வரும்னு நான் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அப்படிங்களா? ஏன்னா ஒரு சில விஷயத்தை கேட்கறோம். சொல்றேன்ப்பா உடனே. பஞ்சாங்கிருக்கு, அந்த பஞ்சாங்கிருக்கு அது என்ன அப்படி இருப்பா லைன்ல சொல்லிடுறேன். கார்த்திகை மாசம் கார்த்திகை மாதம் வாஸ்து நாள். ஐயா, 24, 11 வாஸ்து நாளுங்க. 24, 11, 24, 11, 11ப்பா. ஹலோ, ஹலோ, ஹலோ. 24, 11 வாஸ்து நாள் தம்பி. டைமிங் இல்ல, டைம் டைம் சொல்றேன். டைம் வந்து 11:29 to 12:05 வரீங்கயா? 10 மணிக்கு மேலே ஆரம்பிக்குது கண்ணு. இது பிரகாரம் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 10 to 11:50 வரைக்குமே செய்யலாம். இல்ல, இப்போ இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நான் ரெண்டு ராசி நான் சொல்லணும் பாருங்க. இப்போ தனுசு ராசி எப்படி இருக்கு, அதே மாதிரி வந்து துலா ராசி. இது ரெண்டு நாள் இருக்குல்ல, இது இந்த ரெண்டு ராசி வந்து எப்படி இருக்கு இப்போ? தனுசு ராசிக்கு இப்ப வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் முடிஞ்சிருச்சுப்பா, பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சுபகாரியங்கள், இப்ப வந்து அவங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாம் வந்து
வேண்டுதலை நிறைவேற்றிக்கணும். என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நிறைவேற்றணும். கோவில், கோயிலுக்கு போகிறது, டூர், பயணங்கள், அவங்க வந்து யாத்திரைகள் போகிறது, இன்பச் சுற்றுலா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து இப்படி ஒரு சுபகாரியமாக குழந்தைங்கள்லாம் வந்து சுற்றுலா மாதிரி கூட்டிகிட்டு போகலாம்ப்பா லீவில். பெரியவங்களாக இருந்தால் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்கணும், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் 40 to 50க்குள்ளே இருக்கிறவங்கள பதவி ப்ரமோஷன் கிடைக்கும், அதெல்லாம் இவங்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி காலகட்டம் அவங்களுக்கு இந்த மாதிரி சுபவரையும். அதே துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமணம், துலாம் ராசிக்காரங்களுக்கு தள்ளி போனிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும். சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறப்பாக செய்யலாம். கூட்டு தொழில், ஹலோ. சரிங்க பாத்தீங்க இல்ல இப்போ அதே மாதிரி ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. மிதுனம், தனுசு, துலாம் இது மூணு ராசி இருக்குல்ல, இந்த மூணு ராசியில வந்து எந்த ராசியில வந்து வாஸ்து வந்து நல்ல நாள் அது? அந்த மூணு நாள்ல எதுல வாஸ்து சிறப்பா செய்யலன்னு கேக்குறேப்பா? ஆமா, மூணு ராசி. தனுசு தனுசு தானா? வீடு கட்டுறது எல்லா விஷயத்துக்குமே. ஆமா, குரு பகவானுடைய ஆதிக்கம், தனுசு சிறப்பு, நிலையானவர். ஏன்னா அதுல எந்த ராசிக்கும் ஆட்சியும் இல்லை, உச்சமும் இல்லை, எதை செஞ்சாலும் நிலையானது, நிலையா நிலையா செய்வார் தனுசு தான். சரி, வாசக்கால் வந்து எப்படி வைக்கிறது தனுசு ராசிக்கு? கிழக்கு. கிழக்கா? கிழக்கு, மேச சிம்மம், தனுசு கிழக்கு. கிழக்கு வாசல், ரெண்டு வாசல் கிழக்கு. கிழக்கு வாசல் பா வடக்கு. கிழக்கு வாசல், கிழக்கு வாசல் வைக்க முடியலனா வடக்கு வாசல் வச்சு நம்ம காம்பவுண்ட கிழக்க மாத்திக்கலாம். அப்படிங்களா? அப்படி இப்ப கிழக்கு வாசல் வைக்கணும், கிழக்கு வைக்க முடியல, வடக்கு வாசல் திருப்பி காம்பவுண்ட என கிழக்க வச்சுக்கலாம். அப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம். ரெண்டாவது வந்து அடி கணக்குல வந்து இப்ப 32க்கு 20 சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். அது எப்படி அது அடி கணக்கு? 32 குபேர சம்பத்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ராஜா மாதிரி வாழ்வேன். 32 20 நீளமாப்பா? நீளம் 32ஆ? ஆமா, நீளம் 32. நீளம் 32, நீளம் வந்து 32. ம், ராஜா மாதிரி வாழ்வ, இழந்த பொருள் அனைத்துமே உனக்கு கிடைக்கும். அகலம் வந்து 20. மகிழ்ச்சி வளம்தாப்பா, நல்லதுதான். அப்படிங்களா? மகிழ்ச்சி வளம் இருக்கலாம். 32 20 சிறப்பு, குபேரனுடைய எண்ணு 32. ஒரு சில விஷயத்துக்காக கேட்டேன், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கேட்டேன். 32க்கு 20 அஸ்ட்ராலஜி ஒருத்தருக்கு, பாரம்பரிய அஸ்ட்ராலஜி ஒருத்தருக்கு, அவர் ஒண்ணு கேட்டேன். ரெண்டாவது நீங்க கிழக்கு வடக்கு சொன்னீங்களா, அதே தான் அவரும் சொன்னாரு. சேம் இதே ரெண்டு இப்போ போறாரு. இருந்தாலும் ஒரு உத்தரவாதத்து வசம் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப கிழக்கு வாசல் வச்சுக்கிட்டு இப்ப வடக்கு வாசல் சொன்னீங்களா, அங்க வந்து கடை ஒண்ணு போடுற மாதிரினா எந்த பக்கம் போட்டா கரெக்டா இருக்கும்? கடை பிசினஸுக்காக, ஆபீஸ் மாதிரி. வடக்கு திசையே சிறப்பு தான். வடக்கு திசை போட முடியாது, மேற்கு திசை தான் போட முடியும். தொழில் செய்யறது கணக்கு இல்லப்பா வாஸ்து. தெற்கையும் போடலாம், மேற்கையும் போடலாம். ஆனா குபேர மூலம் பாட்டு போடணும் கரெக்டா? தென்கிழக்கு நைருதி மூலை, தென்மேற்கு, தென்மேற்கு நைருதி மூலை, விநாயகருடைய மூலை. அந்த பக்கம் தான் போடணும், அந்த பக்கம் தான் போடணும், அந்த பக்கம் தென்மேற்கு, மேற்கு. சரி, மத்த விஷயம் தனிப்பட்ட மட்டும் பேசிக்கிறேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி தான். நன்றிங்கம்மா. ஓகே, நன்றிப்பா. அடுத்த டேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வணக்கம்ப்பா. நன்றி நன்றி நன்றி.